ஓங்காரக்குடில் வளர்ச்சிக்கு காரணம் தொண்டர்கள்தான் என்று குருநாதர் அவர்கள் கூறுகிறார். வாங்க என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். ஆக இந்த 78 வயசுகளிலும் எனக்கு உடை கொடுத்தவன், உணவு கொடுத்தவன், தங்குவதுக்கு இடம் கொடுத்தவன் தொண்டர்களை கூட்டி வச்சானான். அற்புதமான தொண்டர்கள். இவர் நீடு வாழணும், நான் பெற்ற பெருமத்தை பெற வேண்டும் சொல்லி அவர் தொண்டர்கள் எப்படி நடந்துக்கணும்னு கேட்டார். இது நடந்துக்கிட்டா போகிறோம். என்ன என்ன அவன் வர அவங்கவுங்க தொண்டிச்சுறாங்க. அவன் என்ன செஞ்சான் இவன் என்னான்னு கேட்காத அவங்க பொருள் ஊற்றி கொடுப்பாங்க, கொடுக்காமல் இருப்பாங்க. யார் வந்தாலும் சரி, நீ உன் வேலையை நீ பாரு, உனக்குள்ள சுதந்திரம் உண்டு. உடை கிடையாது வந்துச்சா இல்லை, நான் உடையிறதா எனக்கு வந்து நினைக்கிறேன். ஆகவே இந்த சங்கம் அற்புத சங்கம் வளர வேண்டும், சங்கம் வளர வேண்டும், வளர வேண்டும். வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டாம், தொடர்ந்து வளர்ச்சி அடையணும். இந்த வளர்ந்தால், சங்கம் வளர்ச்சி அடைந்தால் இந்த நாட்டுக்கு நன்மை, எல்லா நாட்டு இந்த உலகத்துக்கே நன்மை. இந்த சங்கம் வளர்ச்சியினால் உலகத்தை நன்மை இருக்கு சொல்லி இது நேரம் ஒரு பொறுமையாக தான் ஆச்சரியமாக இருக்குது. காலை படைக்கி படைக்கி போட்டு ரகடாத பார்த்தார். இவன் கிளம்பி பேசி தோறும் கேட்டால் போட்டும் பேசாமல் இருந்தான், இப்போ பேச ஆரம்பிச்சிட்டா. இவன் உடமாட்டான் போகவும் முடியல, அங்கேயே கொடுத்துருக்கு. ஆகவே நீங்களாம் நீடு வாழ்ந்து வாழ்த்தி முடிக்கிறேன் நாக்கு.